हाय फ्रेंड्स वेलकम बैक टू नेचर लव्स वीडियो में शेयर पड़ पोरें अब पता स्वीट शेयर पड़ पोरें इप्पो लॉकडाउन डेज अब्दीन्रदनाल बेकरी एल्लामे क्लोज आयिरुक्कुदु नम्म वंदु नमक्कु तेवैयान स्वीट नम्म वीट्टुल इरुक्कक्कूडिय ओरु सिल थिंग्स वच्चु नम्म प्रिपेयर पण्णि नम्म कुळंदैंगळुक्कु कोडुक्कलाम ना वंदु इन्नैक्कु गोधुमै मावु पाल सक्करै इदै मट्टुमे यूस पण्णि ஒரு ஸ்வீட் செஞ்சேங்க கோதுமை மாவு குலோப் ஜாமுன் அந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இப்போது கோதுமை மாவு குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை வாணல்ல போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துறலாங்க லைட்டாக வறுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட் ஸ்மெல் வரும் நல்ல சூப்பராக இருக்கும் வறுக்காமலும் போட்டுக்கலாம் நம்ம வறுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைட்டாக வறுத்தா போதுங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வறுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாங்க அடுத்து நான் அதே பாத்திரத்தில் முக்கால் டம்ளர் அளவு தண்ணி எடுத்துட்டேங்க இந்த தண்ணி நல்லா சூடேறின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்துடலாங்க சர்க்கரை வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஒரு கப் அளவில் முக்கால் கப் அளவு சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவு நான் ரிமைனிங் வச்சுருக்கேங்க தண்ணி பார்த்திங்க அப்படின்னா முக்கால் கப் அளவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சுகரு இதில் நான் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த அப்புறமா பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க கொஞ்சம் கையில் ஒட்டுனா போதும் அதுக்கப்புறம் எடுத்து வேறொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் அளவு பால் சேர்த்துட்டேங்க பால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாலே நான் காய்ச்சி எடுத்து வச்ச பால் தாங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேங்க இப்போது இந்த நெய் நல்லா உருகி வரளவு நம்ம கலந்து விட்டுடலாங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பாகில் பாதி மாவு கலக்கிறதுக்காக பாதி சேர்த்துட்டேங்க அப்போ தான் ரெண்டுலேயுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து நான் எடுத்து வச்சுருக்க கால் பகுதி அளவு சுகர் சேர்த்துட்டேங்க அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை கட்டிப்படாமல் சேர்த்து கலந்து விட்டுக்கணுங்க இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே வரலாம் கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது சப்பாத்தி மாவு பிசைகிற அளவு நமக்கு பதம் கிடச்ச அப்புறமா நம்ம எடுத்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க மாற்றிட்டு சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பிசைஞ்சி உருண்டையாக எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்ட ஆரம்பிச்சிடணுங்க கையில் நெய் தடவிட்டு லைட்டாக கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சிடணுங்க அப்போ தான் உருண்டை வந்து கரெக்டாக வரும் இந்த உருண்டையை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அப்படியே வச்சுக்கலாங்க நான் வந்து கையில் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு ஒரு டிசைனுக்காக இந்த மாதிரி கீறி விட்டுட்டேங்க இது போல் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கீறி விடுறதுக்கு பதிலாக நம்ம எண்ணெய் வடிகட்டுறோம் இல்லைங்களா அதனோட பேக் சைடு வச்சு கூட பண்ணிக்கலாம் டீ வடிகட்டுற சில்வர் வடிகட்டி இருக்குது பார்த்திங்களா அதனோட பேக் சைடு வச்சும் பண்ணிக்கலாம் ஒரு சிலதெல்லாம் வச்சும் நமக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க எல்லா மாவையும் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி சூடு ஆறி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாங்க பார்க்குறதுக்கே நல்லா அழகாக பிஸ்கட் மாதிரி இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து நான் ஒரு குட்டி வாணலியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேங்க கொஞ்சமாக இருந்தாலே போதும் இதுக்கு அந்த ஆயில் காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்மளோட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கோதுமை மாவு உருண்டையெல்லாம் எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு ஓரளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க ஓரளவுக்கு அப்படின்னா பொன்னிறமாக வரணும் அந்த டைமில் நம்ம எடுத்துடலாங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் பொன்னிறமாக வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிடலாங்க இது போலவே இருக்கிற எல்லா கோதுமை மாவு உருண்டையும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் ஆயில் கூட அப்படியே தான் இருக்குது எல்லா கோதுமை மாவு உருண்டையும் நான் பொறிச்சு எடுத்து வச்சிட்டேங்க இது கூட அப்படியே சாப்பிடும்போது லைட்டாக ப்ரெட் டேஸ்ட் இருந்ததுங்க இதை வந்து நம்ம சர்க்கரை பாகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுக்குள்ளே சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற விடலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி சர்க்கரை பாகில் சேர்த்தாச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் அவரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாங்க
எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், அந்த பாகில் வந்து நம்ம கோதுமை மாவோட உருண்டை ஊறி நல்லா அழகாக பொது பொதுன்னு குலோப் ஜாமுன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பேக்கரிஸ்லாம் ஓப்பன் ஆகாமல் இருக்க இந்த டைமில் குலோப் ஜாமுன் கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு, ரொம்ப குயிக்கான நேரத்தில் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.